வணக்கம் கைஸ். என்னடா இன்னைக்கு உட்காந்து பேச ஆரம்பிச்ச, வழக்கமாக வந்து ட்ராவல் ரிவ்யூஸ் ட்ராவல் பிளாக்ஸ் தானே பண்ணிட்டு இருப்பேன், இன்னைக்கு என்ன அப்படின்னு நீங்க தான் நினைப்பீங்க. ஸோ ஆப்வியஸ்லி தம்ப்நெயில் பார்த்துட்டு வந்திருப்பீங்க நம்ம எந்த டாப்பிக்கை பற்றி இன்னைக்கு வந்து பேச போகிறோன்னு. என்னையும் இன்க்ளூட் பண்ணி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நிறைய பேர் வந்து பஸ் ஃபேன்ஸாக இருப்பீங்க, பஸ் லவ்வர்ஸாக இருப்பீங்க, பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறது பிடிச்சவங்களாக இருப்பீங்க. பட் என்னைக்காச்சும் வந்து யோசிச்சு பார்த்துருக்கீங்களா, இந்த பஸ் வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு, இந்த பஸ் அப்படிங்கிற கான்செப்ட் எப்படி உருவாச்சு, அப்புறம் எங்கேருந்து டெவலப்மெண்ட் ஆச்சு, எங்கேயோ ஒரு நாலு வீட்லேருந்து இன்றைக்கி வந்து நம்ம வால்வோ ஸ்கேனியா ஸ்லீப்பரு அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம், எப்படி இதெல்லாம் உருவாச்சுன்னு யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? நானே யோசிச்சு பார்த்தது கிடையாது அதெல்லாம். பட் நேற்று பார்த்தீங்கன்னா வெட்டியாக இருந்த டைமில் எடுத்து கூகுளில் சர்ச் பண்ணி எப்படா இந்த பஸ்ஸோட ஹிஸ்ட்ரி பற்றி தெரிஞ்சுக்கலாம்னு உள்ளே போய் ஒரு ஆர்டிக்கல் படித்தேன். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அதை உங்ககிட்டலாம் ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. எதுக்கடா இந்த எஸ்டிடி வரலாறுன்னெலாம் போட்டு குழப்பிக்கிட்டு இருக்க, ஒழுங்காக ட்ராவல் பண்ணி வீடியோஸ் போடு அப்படின்னு நிறைய பேர் நினைப்பீங்க. 10 நிமிஷம் ஃபுல்லாக உன் மூஞ்சியை வந்து யார் பார்த்துட்ருப்பா அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. இல்லை, இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், நான் சொன்ன மாதிரி இந்த பஸ்ஸை பற்றின ஒரு ப்ராசஸ், பஸ் எங்கேருந்து ஆரம்பித்து இன்னைக்கு எந்த ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த ஒரு கான்செப்ட் எப்படி உருவாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஸ்ஸை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படிங்கிற கான்செப்ட் எங்கே உருவாச்சு அப்படின்னா 1600s தான் உருவாச்சு. அப்போ வந்து எப்படி வந்து ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாஸ்கல் அப்படிங்கிற ஒருத்தர் இப்போ நம்ம கரண்ட்டாக பார்க்குற ஒரு மாட்டு வண்டி குதிரை வண்டி ஸ்டைலில் அப்போது ஒரு பஸ்ஸை வந்து மேக் பண்ணார். அது வந்து ஒரு பெரிய கேரவன் மாதிரி இருக்கும், அந்த பெரிய கேரவனை ரெண்டு குதிரை வந்து இழுத்துட்டு போகிற மாதிரி இருக்கும். பட் அந்த கான்செப்ட் வந்து கொஞ்ச நாள்லேயே ஒரு பெரிய ஃப்ளாப் ஆகிடுச்சு. யாருமே அதை வந்து விரும்பலை, யாருமே அதை வந்து யூஸ் பண்ணலை, யாருமே அதை வந்து பிரபலப்படுத்தலை, அதுதான் உண்மை. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஆஃப் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷனே ஒரு ஃப்ளாப் அப்படிங்கிறது தான் ஹிஸ்ட்ரியில் இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் ஒரு 150-200 வருஷம் கழித்து 1828 கரெக்டாக, அந்த 1820 மேலே ஒரு ஃப்ரான்ஸ்லேயோ பாரிஸ்லேயோ வந்து இது வந்து ஸ்டார்ட் ஆச்சு. அதே கான்செப்டை வந்து எவனோ ஒருத்தன் வந்து கண்டுபிடிச்சிருக்கான், பாஸ்கலுக்கு மட்டும் தெரிஞ்சதை எவனோ ஒருத்தன் ஃப்ரான்ஸ்லேயும் பாரிஸ்லேயும் கண்டுபிடிச்சி அந்த கான்செப்டை கொண்டு வந்து சேம் கான்செப்ட் தான், அதே மாதிரி ஒரு கேரவன் ரெண்டு குதிரையை வச்சு இழுத்துட்டு போகிற மாதிரி பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஒரு பேரும் வச்சாங்க, ஆம்னி பஸ். என்னடா இப்போ தானே நம்ம ஆம்னி பஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கோம், அப்போயே அந்த ஆம்னி பஸ் பேர் இருந்துச்சான்னு நினைப்பீங்க. எஸ், அப்போயே அவங்க வச்ச பேர் பார்த்தீங்கன்னா ஆம்னி பஸ் தான். இந்த கான்செப்ட் வந்து கொஞ்ச நாளைக்கு நல்லபடியாக வந்து ரன் பண்ணாங்க. பட் இதுவுமே வந்து கொஞ்ச நாளில் ஃப்ளாப் ஆகிடுச்சு. ஒரு 2-3 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லபடியாக இது ரன் ஆகிட்டு இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஃப்ளாப் ஆகிடுச்சு. அதுக்கான ரீசன்ஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஸ்ட் தான். 12 சென்ட் அன்னைக்கு இவங்க பஸ்ஸில் ஜேர்னி பண்ணுறதுக்கு வந்து இவங்க செட் பண்ண காஸ்ட் வந்து 12 சென்ட். அது வந்து ரொம்ப அதிகம் அந்த காலத்தில் வந்து, 12 சென்ட் அப்படிங்கிறது ரொம்ப அதிகங்கிறதுனால ஹை கிளாஸ் பீப்புள் மட்டும்தான் அதை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. மிடில் கிளாஸ் பீப்புள், அதாவது காமன் பீப்புள்னால அதை யூஸ் பண்ண முடியாமல் இருந்துச்சு. அதனால் ஒரு பெரிய ஃப்ளாப்பு, நிறைய பேர் அதை யூஸ் பண்ணலைங்கிறதுனால ஒரு பெரிய ஃப்ளாப். அகெயின் 3-4 இயர்ஸில் அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு கான்செப்ட். அடுத்து ஒரு கான்செப்ட் யோசிச்சாங்க. அப்புறம் ரோடும் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்து இப்போ இருக்கிற மாதிரி ஸ்மூத்தான ரோட்ஸ் கிடையாது. அந்த காலத்தில் வந்து அஃப்கோர்ஸ் இன்றைக்கும் ஸ்மூத்தான ரோட்ஸ் இல்லை, அது வேறு விஷயம், அரசியலாம் நம்ம பேசலாம். பட் அந்த காலத்தில் வந்து அந்த பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு, குண்டும் குழியமான ரோட்ஸ்லாம் இருந்ததுனால வேற ஒரு ஐடியா கிரியேட் பண்ணாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரயில் லைன்ஸ், ரோட்லேயே வந்து ரயில் லைன்ஸ் போடுறது. நான் வந்து ரயில்வே ஸ்கூலில் போகல, இது வந்து ரோட்லேயே போடக்கூடிய ரயில் லைன்ஸ். அதாவது இன்னைக்கு மாடர்ன் டே ட்ராம்ஸ் மாதிரி, ட்ராம் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, கொல்கட்டாவில் இன்றைக்கும் ஓடிட்டு இருக்கு. ஸோ அந்த மாடர்ன் டே ட்ராம்ஸ் மாதிரி ஒன்று உருவாக்குனாங்க, ரோட்லேயே ரயில் லைன்ஸ் போட்டு அதுக்கு மேலே இதே கேரவனை கொண்டு போய் அந்த ரயில் மேலே வச்சு அதே ஹார்ஸை வச்சு புல் பண்ண வச்சாங்க. ஸோ இப்போ வந்து கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு, ரோட்டில் போகும்போது அதிக பவர் தேவைப்பட்டுச்சு, ஹார்ஸ் வந்து கஷ்டப்பட்டு புல் பண்ணணும். பட் இப்போ வந்து ஈஸியாக ஸ்மூத்தாக புல் பண்ணுற மாதிரி இருந்துச்சு, அதோட அதிக பேசஞ்சர்ஸையும் கேரி பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ சப்போஸ் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 பேசஞ்சர் தான் கேரி பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இதில் 50-60 பேசஞ்சர்ஸை வந்து கேரி பண்ண முடிஞ்சது இந்த லைன்ஸ் மூலிமா. அதனால் காஸ்ட்டை வந்து குறைச்சாங்க, 12 சென்ட்லேருந்து 5 சென்ட்டுக்கு மாறிச்சு காசு. நிறைய பேர் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க, ஒரு பெரிய சக்ஸஸ் ஆச்சு. ஸோ இதுதான் வந்து ஒரு பூம் மாதிரி, ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன்லேயே ஒரு பெரிய ஒரு ரெவல்யூஷன் மாதிரி இது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து இதிலேயே வந்து டிஃப்ரெண்ட் இன்வென்ஷன்ஸ், டிஃப்ரெண்ட் இனோவேஷன்ஸ். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து ஹார்ஸ் வச்சு மூவ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அடுத்து வந்து இந்த ஹார்ஸுக்கு ஆல்டர்னேட்டாக என்ன பண்ணலாம், ஏன்னா வந்து ஒரு சின்ன பிளேக் மாதிரி ஒரு டிசீஸ் ஸ்ப்ரெட் ஆச்சு அந்த டைம்லலாம். அந்த டைமில் ஹார்ஸ் நிறைய இறந்துடுச்சுங்கிறனால ஹார்ஸ்க்கே வந்து கட்டுப்பாடு ஆகிடுச்சு. ஸோ அதனால் ஒரு ஆல்டர்னேட் ஐடியா யோசித்தாங்க. அப்படி உருவானது தான் பார்த்தீங்கன்னா 3 ஐடியா உருவாச்சு. ஃபஸ்ட்டு வந்து கேபிள் கார்ஸ் யூஸ் பண்ணாங்க, சேம் அந்த ட்ராம் மாதிரியே அந்த மேலே ரயில் லைன்ஸ் மேலேயே வந்து கேபிள் கார்ஸ் மாதிரி யூஸ் பண்ணி
பண்ணாங்க. பட் அதில் நிறையா ட்ராபேக்ஸ் இருந்துச்சு. அடிக்கடி வந்து பழுதாகிறது, வேறு வேறு அதாவது நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடக்கிறது, அந்த மாதிரி இருந்ததுனால கேபிள் காரையும் வந்து கொஞ்ச நாளைக்கு யூஸ் பண்ணிவிட்டு அதையும் ஒதுக்கி வச்சுட்டாங்க. நெக்ஸ்ட் யூஸ் பண்ணது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் லைன்ஸ். நம்ம ட்ரெயின்லாம் நார்மலாக பண்ணுவோம் பார்த்தீங்களா, ட்ரெயின் இன்ஜினுக்கு மேலே எலக்ட்ரிக் லைன்ஸ் ஓடும்ல, ஸோ அதே கான்செப்ட் தான். கீழே வந்து அந்த பஸ் ஓடிட்டு இருக்கும், மேலே வந்து எலக்ட்ரிக் லைன்ஸ் இருக்கும், ரெண்டுமே வந்து கனெக்ட் பண்ணி அது ஓட்டுவாங்க. ஸோ அது கூட ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஐடியா தான் ஓடிச்சு. பட் அதுக்கு ஆல்டர்னேட்டாக இன்னொரு ஐடியாவும் வந்து இன்வென்ட் பண்ணாங்க. அது என்ன ஐடியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீம் இன்ஜின்ஸ். இன்ஜின்கிற கான்செப்டே அன்றைக்கி தான் உருவாச்சு, அது அதுக்கப்புறம் தான் உருவாக்குனாங்க. ஸோ அப்போ அதுலேயே வந்து ஸ்டீம் இன்ஜின்ஸ், என்னடா ஸ்டீம், இது எல்லாமே வந்து ரயில்வே சம்மந்தப்பட்டமாகவே இருக்கே அப்படின்னு நினைப்பீங்க. பட் இது வந்து ரோட்லேயே வந்து இவங்க இனோவேட் பண்ணது ஸ்டீம் இன்ஜின். ஸோ ஸ்டீம் இன்ஜினை வந்து அந்த கேரவனுக்கு, அதாவது அந்த பஸ்ஸுக்கு, ரயில் மேலே ஓடுற அந்த பஸ்ஸுக்கு வந்து பொருத்தி அதை வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க கொஞ்ச நாளைக்கு. இது வந்து 1880s அந்த 1890s வரைக்கும் இந்த ஒரு டெக்னிக்ஸை தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் உருவானது தான் பார்த்தீங்கன்னா கம்பர்ஷன் இன்ஜின்ஸ். நம்ம இன்னைக்கு மாடர்ன் டேயில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற டைப் ஆஃப் இன்ஜின்ஸ் வந்து உருவாக ஆரம்பிச்சது 1880s மேலே. சேம் ரயில் லைன்ஸில் இந்த கம்பர்ஷன் இன்ஜின்ஸை தூக்கி போட்டாங்க. அதையுமே வந்து கொஞ்ச நாளைக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஓட்டிகிட்டு இருந்தாங்க. ஸோ இது எல்லாமே ரயில் லைன்ஸா. இப்போ நெக்ஸ்ட் வந்து ரயில் லைன்ஸில் ஓட்டிகிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக நம்ம ஏன் பழைய கான்செப்டுக்கே போகக்கூடாது அப்படின்னு நினச்சாங்க. எந்த கான்செப்ட், பாஸ்கலோட கான்செப்ட். ஸோ ஃபஸ்ட்டு சொன்னாலும் ஒருத்தர் பாஸ்கல் வந்து அந்த ரோட்டில் ஓட்டினாரே குதிரை வண்டி, அதே கான்செப்ட் தான். இதில் குதிரை இல்லை, வெறும் அந்த கேரவன் ப்ளஸ் இந்த கம்பஷன் இன்ஜினை தூக்கி போடுறது. ரோட்ஸும் பார்த்திங்கன்னா மேம்பட்டுச்சு. அப்போ இருந்த மாதிரி குண்டும் குழியுமா இல்லை, இப்போ பரவாயில்லாமல் ரோட்ஸ்லாம் வந்ததுனால எஸ் நம்ம ரோட்லேயே வந்து ரப்பர் டயர்ஸ் பொறுத்தின ஒரு இன்ஜின் பஸ்ஸை வந்து உருவாக்கலாம் அப்படின்னு 1890s மேலே நிறையா கம்பெனிஸ் வந்து வந்தாங்க இந்த மாதிரி பஸ்ஸஸை உருவாக்குறதுக்கு. அப்படி ஒரு எக்ஸாம்பிள் தான் டைம்லர். டைம்லரை நான் வந்து ஏன் நான் சொல்கிறேன்னா நிறையா கம்பெனிஸ் இருக்குது, பட் டைம்லர் நம்மளுக்கு கொஞ்சம் தெரிஞ்ச ஒரு பேர். இன்றைக்கி இருக்கக்கூடிய மெர்சிடிஸ் பென்ஸ், பாரத் பென்ஸ், அதுக்கெல்லாம் வந்து முன்னோடி வந்து டைம்லர். இன்றைக்கும் டைம்லர் இருக்குது, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த டைம்லர் தான் ஃபஸ்ட்டு ஒரு மோட்டார் பஸ்ஸை வந்து உருவாக்குனாங்க. 1890 வந்து அந்த மோட்டார் பஸ்ஸை வந்து உருவாக்குனாங்க. அது ஒரு பெரிய சக்ஸஸ் ஆச்சு, அது ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக இருந்துச்சு. நிறையா கம்பெனிஸ் உள்ளே வர ஆரம்பித்தாங்க மோட்டார் பஸ்ஸை எடுத்துக்கிட்டு. அது இப்படி தான் வந்து மோட்டார் பஸ்ஸஸ் உருவாச்சு. அண்ட் இன்றைக்கு வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது ஆக்சுவலி மோட்டார் பஸ் தான். அதாவது மோட்டார் பஸ்னால் என்ன, இன்ஜின் பொறுத்துன பஸ், அது எங்கே வேணாலும் இருக்கட்டும், ஃப்ரண்ட் இன்ஜின், ரியர் இன்ஜின். இன்றைக்கி அதுலேயே நிறையா டிஃப்ரென்சியேஷன் வந்துருச்சு. ஸோ அன்னைக்கு 1890 தான் டைம்லர் அண்ட் ஒரு சில கம்பெனிஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணாங்க. டைம்லர் உருவாக்கின அந்த பஸ்ஸோடைய மேக்ஸிமம் ஸ்பீடு எவ்வளோ அப்படின்னு இருக்கும்னு நினைக்கிறீங்க? 18.2 கிலோமீட்டர் கரெக்டாக சொல்லணும்னா இவ்வளோ தான் மேக்ஸிமம் அந்த பஸ் போகிற ஸ்பீடு. இன்றைக்கி நம்ம 100, 110, ஈவன் அவுட் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் 120 கூட போயிட்டுருக்கோம். ஸோ அன்னைக்கு அந்த 18 அப்படிங்கிறது ஒரு பெரிய சாதனையாக இருந்துச்சு. அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா டபுள் டெக்கர் பஸ்ஸஸ்லாம் வர ஆரம்பிச்சு. அதாவது டபுள் டெக்கர் கான்செப்ட் வந்து புதுசு கிடையாது, ஆல்ரெடி வந்து அந்த 1828 ஆம்னி பஸ்ன்னு ஒன்று உருவாக்குனாங்களா, அதுலேயே டபுள் டெக்கர்லாம் உருவாக்குனாங்க. ஸோ அது புது கான்செப்ட் கிடையாது, ரொம்ப நாளாக இருக்குது தான் டபுள் டெக்கர் பஸ்ஸஸ். பட் அந்த டபுள் டெக்கர் பஸ்ஸஸ் இன்றைக்கி வந்து இன்ஜின் பஸ்ஸஸாக உருவாக்கியிருக்காங்க. ஸோ இப்படி தான் வந்து வேர்ல்டு லெவலில் நம்மளுக்கு வந்து டெவலப்மெண்ட் ஆகிருக்கு. ஒரு குதிரை வண்டி மாதிரி இருந்த ஒரு பஸ்லேருந்து ஒரு மோட்டார் பஸ் வந்து உருவாகிறதுக்கு 1600s 1890s லாஸ்ட் வரைக்கும் ஆகிருக்கு. அண்ட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பஸ்ஸோட ஹிஸ்ட்ரி எப்படி இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு மோட்டார் பஸ் இந்தியாவுக்குள்ளே வந்தது எப்போன்னா 1926 மும்பையில் வந்திருக்கு. சேம் அதாவது இன்ஜின் வச்ச பஸ்ஸு நான் சொல்கிறது. ஸோ 1890s வந்து பார்த்திங்கன்னா மற்ற உலக நாடுகள்லாம், அதாவது ஃப்ரான்ஸு, பாரிஸு, அந்த யூஎஸ் கண்ட்ரிஸ், பிரிட்டிஷ் கண்ட்ரிஸ்லாம் வந்துருந்துச்சு. இந்தியாவில் 1926 தான் அந்த பஸ் வந்திருக்கு. பட் பிரபலம் ஆகலை. இந்தியாவில் வந்து அந்த பஸ்ஸுங்கிற கான்செப்ட் எப்போ பிரபலம் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1950s மேலே தான் வந்து மக்கள் வந்து அதை உணர ஆரம்பித்தாங்க, அதோடய தேவையை உணர ஆரம்பித்தாங்க. பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷனோட தேவை வந்து அதிகரிச்சுது. நிறைய பஸ்ஸஸ் 1950s மேலே உருவாச்சு. அண்ட் நிறைய இனோவேஷன்ஸ் அண்ட் இன்வென்ஷன்ஸ் அப்பத்துலேருந்தே இந்தியா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு ஏசி பஸ் இந்தியாவில் எப்போ வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவுமே வந்து மும்பையில் தான் வந்துச்சு. கரெக்டாக 1998 ஃபஸ்ட் ஏசி பஸ் ஆஃப் இந்தியா வந்துச்சு. அண்டு வேறு இதில் ஃபஸ்ட்டு வந்தோம் வால்வோ பஸ். வால்வோ பஸ்ஸில் எது ஃபஸ்ட்டு வந்துச்சு தெரியுமா? பெங்களூரில் வால்வோ B7R அந்த Mk1 Mk2 வெரைட்டி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து 2005 பெங்களூரில் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க ஃபஸ்ட்டு வால்வோ கம்பெனி.
அண்டு இதுதான் வந்து ஃபஸ்ட் நம்ம பண்ண ஒரு விஷயங்கள். அண்ட் அதுக்கப்புறம் நிறைய இனோவேஷன்ஸ் பண்ணியிருக்கோங்க, நான் வந்து உங்களுக்கு சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. இன்றைக்கி எவ்வளோ இனோவேஷன்ஸ் இருக்குது பஸ்ஸில். நார்மலாக ஒரு மோட்டார் பஸ்னால் நார்மலாக எப்படி இருந்துச்சு, சும்மா உட்காந்துட்டு நம்மளை வந்து சேஃபாக கூட்டிகிட்டு போகிற மாதிரி இருந்துச்சு. பட் இன்றைக்கி வந்து அதில் எவ்வளோ இனோவேஷன்ஸ் நம்ம பண்ணியிருக்கோம், புஷ்பேக் சீட் பண்ணியிருக்கோம், ஸ்லீப்பர் பண்ணியிருக்கோம், பேண்ட்ரி கொண்டு வந்திருக்கோம் பஸ்ஸுக்குள்ளேயே, ரெஸ்ட் ரூம் கொண்டு வந்திருக்கோம் பஸ்ஸுக்குள்ளேயே. இன்றைக்கி அவ்வளோ இனோவேஷன்ஸாக வந்து டெய்லி வந்து புதுசு புதுசாக என்னடா கொண்டு வரலாம். அதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு தனி மனிதனாக யோசிக்கிறது இல்லை, எல்லா பஸ் ஆப்ரேட்டர்ஸும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க எதை கொடுத்தா பேசஞ்சர்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகலாம் அப்படி இப்படின்னு. ஸோ லாட் ஆஃப் வெரைட்டிஸ் நம்ம பார்க்குறோம், எக்ஸ்டீரியரில் சரி இன்டீரியரில் சரி நிறைய மாடிஃபிகேஷன்ஸ் பார்க்குறோம். ஒரு பஸ் ஃபேன்ஸாக நம்ம வந்து ஒவ்வொரு மாடிஃபிகேஷனும் பார்க்கும்போது செம்மையாக இருக்கும். ஏன்னா ஒரு குழந்தை அது வந்து ஒரு புது புது ட்ரெஸ் வாங்கி போட்டால் எவ்வளோ அழகாக இருக்குமோ அந்த மாதிரி தான் ஒரு பஸ்ஸை வந்து ஒரு பஸ் ஃபேனோ இல்லை ஒரு பஸ் ஆப்ரேட்டரோ கண்டிப்பாக வந்து உருவாக்குவாங்க. அப்படி தான் நான் பார்க்குறேன் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த அளவுக்கு வந்து பஸ் மேலே ஒரு ஒரு பேஷன் இருக்குது நமக்கெல்லாம். ஸோ அதனால தான் இப்படி ஒரு வீடியோ பண்ணணும். ஏன்னா இது இது நார்மலாக பார்க்குற மக்கள் என்ன நினைப்பாங்க, இது ஒரு மொக்க டாப்பிக்டா என்னடா உட்காந்து இவன் பஸ்ஸோட வரலாறுலாம் பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு நினைப்பாங்க. பட் எனக்கும் சரி அங்கே பார்த்துட்ருக்கிற நிறைய பேருக்கும் சரி இது கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓ இப்படி தான் நம்ம பஸ்ஸெல்லாம் உருவாகியிருக்கா அப்படின்னு வந்து யோசிச்சு பார்ப்போம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ வந்து ஒரு சின்ன கிறிஸ்பாக சொல்லியிருக்கேன். நான் இன்டெப்த்து போல் உங்களுக்கு இன்டெப்த் தெரிஞ்சுக்கணுன்னா நிறைய யூஸ்ஃபுல்லான ஆர்டிகல்ஸ் கூகுளில் இருக்குது. நீங்கள் ஜஸ்ட் க்ரோம் பண்ணி அதாவது கூகுள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய ஆர்டிகல்ஸ் பிக்சர்ஸோடு இருக்குது. நானே இப்போ பிக்சர்ஸில் நிறைய போட்டிருந்தேன், பட் இதையும் தாண்டி நிறையா பிக்சர்ஸ் உங்களுக்கு வந்து கூகுளில் இருக்குது. பார்க்க வந்து உண்மையிலே வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓ இப்படி தான் ஃபஸ்ட்டு பஸ் இருந்துச்சா. நான் இங்கே பிக்சரில் போட்டிருந்த மாதிரி ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு குதிரை வண்டி மாதிரி இருந்திருக்கும். அங்கேருந்து ஆரம்பித்து இங்கே நம்ம ஏசி ஸ்லீப்பர்ஸ் வரைக்கும் டெவலப் ஆகிட்டோம். இன்னுமே நிறைய டெவலப்மெண்ட்ஸ் இருக்குது, அதை பற்றிலாம் பேசினா இன்னும் பெருசாக போகும் வீடியோ. ஹைப்ரிட் பஸ்ஸஸ், எலக்ட்ரிக் பஸ்ஸஸ், பேட்டரி பஸ்ஸஸ், செல்ஃப் டிரைவிங் பஸ்ஸஸ் வரைக்கும் இன்றைக்கி கான்செப்டை வந்து இன்வென்ட் பண்ணி அதுக்கான ப்ராசஸ்லாம் நடந்துட்டு தான் இருக்குது ஃபாரின் கண்ட்ரீஸில். ஸோ அதை பற்றிலாம் பேசணும் அப்படின்னா ரொம்ப இழுத்துட்டு போகும். பட் உங்களுக்கு வந்து கிறிஸ்பாக பஸ்ஸை பற்றின ஒரு ஹிஸ்ட்ரின்னு சொல்கிறத விட எப்படி இந்த பஸ் எப்படி ஃபார்ம் ஆச்சு, பஸ் எப்படி உருவாச்சு அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு ஷார்ட்டாக ஒரு 10 minutes சொல்லியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருந்தா வந்து லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிடுங்க. கண்டிப்பாக அடுத்த வீடியோ டிராவல் வீடியோ தான். ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து டிராவல் வீடியோஸ் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டாடா.